இன்னைக்கு அமெரிக்கால நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா பிரச்சனை அப்படின்னா ஒரு பிளாக் அதாவது ஒரு சாதா கருப்பு என்ன மனுஷனை போலீஸ்காரங்க ஒரு ஒரு மிருகத்தை நடத்துற மாதிரி நடத்தி கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லணும் கிட்டத்தட்ட கொண்டுட்டாங்க உண்மையிலே அப்படி அந்த ஒரு இதுக்காக மொத்த ஊரே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே ஒரு டாக்டர் டாக்டர் ஜே மேரியான் சிம்ஸ் இவர் வந்து கருப்பின மக்களை வச்சு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சார். இவர் அந்த 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 மக்களை வந்து கொஞ்சம் அதாவது மக்களை வந்து டார்ச்சர் பண்ணி தான் அதை கண்டுபிடிச்சார். ஆனால் இவருடைய அந்த டார்ச்சரை விட இவர் கண்டுபிடிச்ச விஷயம் வந்து பெருசாக பேசப்படுறதுனால இந்த டார்ச்சர் வெளியில் தெரியல. இப்போ நான் வந்து வீடியோ உங்களுக்கு கொடுக்க காரணம் என்னென்னா இதில் நீங்கள் முடிவு பண்ணும். அவர் வந்து நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காரா கெட்டது பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது நம்மளே நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நேரில் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணி நீங்கள் கமெண்டில் தெரியுங்க. நம்ம வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் ஜேம்ஸ் மரியான் ஜிம்ஸ் இதான் அவருடைய முழு பேர். இவர் பிறந்த வந்து 1813 காலகட்டங்களில் பிறந்திருக்காரு. இவர் வந்து தன்னுடைய படிப்பை கல்வி படிப்படி மெடிசின் படிப்பை 1835 முடிச்சிருக்காரு. முடிச்சு 1940 நியூயார்க்கில் ஒரு கிளினிக் ஒன்று ஆரம்பிக்கிறார். இவர் ஒரு ஜைனகாலஜிஸ்ட். இவர் தான் வந்து மாடர்ன் ஜைனகாலஜிஸ்டோட தந்தை அப்படின்னு அறியப்படுறார். ஏன்னா இவர் தான் நிறைய எக்யூப்மெண்ட்ஸை படிச்சிருக்காரு. ஜைனகாலஜிஸ்ட்னா அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கோ ஒரு பெண் உறுப்பையோ இதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறவங்க அல்ல அதை வந்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறவங்க அந்த வகையான டாக்டர்ஸ் தான் ஜைனகாலஜிஸ்டும்பாங்க. இந்த மாதிரி வகையில் இவர் வந்து புது விதமான எக்யூப்மெண்ட்ஸை அதுக்கு தயாரித்தார். இதுக்கு யூஸ் பண்ணது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விரியம் விஷயம். ஏன்னா ஒரு ஸ்லேவ் அதாவது 1940 இவர் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்லேவ் ஓனர் அந்த காலகட்டங்களில் வந்து கருப்பின மக்களை ஸ்லேவ் அடிமைகளாக வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு ஸ்லேவ் ஓனர் தன்னுடைய அடிமை பெண் ஒரு 18 பெண் ஹர் நேம் வாஸ் அனர்ச்சா. அந்த அனர்ச்சா அந்த பொண்ணுக்கு வந்து 18 தான் ஆகுது. அந்த பொண்ணுடைய பிரசவலிக்காக அந்த டாக்டரை வர வச்சிருக்கிற அந்த ஸ்லேவ் ஓனர் வந்தவர் ஒரு மணி நேரத்தில் ஆப்ரேஷன் முடிச்சிட்டார். ஆனால் ஒரு மணி நேரம் ஆப்ரேஷனுக்கு இவர் அனஸ்தீசியா யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இவர் புது மெத்தட் எக்ஸ்பெரிமெண்ட் இதோடைய அவர் ஒரு என்ன சொல்ல அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இந்த பொண்ணை யூஸ் பண்ணுறாரு. அனஸ்டீசியா கொடுக்காம ஒரு மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. பொண்ணை காப்பாற்றுறாரு அந்த பையனை காப்பாற்றுறாரு. அந்த வலி யோசிச்சு பாருங்கள் அனஸ்டீசியா இல்லாமல். ஏன்னா அனஸ்டீசியா கொடுக்குறதே வந்து வலியை மறக்கிறதுக்கும் அந்த உடம்புல அந்த வலியோட இது தெரியாமல் தாக்கம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் அனஸ்டீசியா கொடுப்பாங்க. இது கொடுக்கவே இல்லை. இதோடு அவர் நிறுத்தலை. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லேவ் ஓனர்கிட்ட போகிறாரு. அங்கே ரெண்டு ஸ்லேவ்ஸை இவர் வந்து சொந்தமாக்குறாரு தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுங்கிற மைண்ட் அவருக்கு அப்போயே வந்துருச்சு. தன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இன்னும் ரெண்டு ஸ்லேவ் வேணும் அப்படிங்கிற முதல்ல அவரை சொந்தமாக்குறாங்க. ஒரு லூக்கி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, இன்னொன்று வந்து பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்படி ரெண்டு பொண்ணுகளை இவர் வந்து சொந்தமாக்குறார் ஆக்கி. அதுக்கப்புறம் இந்த அனர்ச்சாங்கிற அந்த பொண்ணுக்கிட்ட 4 30 முறை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஒரு வாட்டி கூட அனஸ்டீசியாங்கிற ஒரு விஷயம் கொடுக்கவே இல்லை. இதில் வந்து இவர் புதுசாக கண்டுபிடிக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மாடல் எங்கேருந்து எடுப்பாருன்னா ஷூ ஒர்க்கர்ஸ்கிட்டருந்து ஒரு வாரன் மார்க் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து இன்னும் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அது ஷூ மேக்கர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததை இன்னைக்கு வந்து அது மாடர்னாக மாற்றி அதை சேஃபான மெத்தடாக மாற்றிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஷூ மேக்கர்ஸ் இருந்த ஒரு வெப்பன் எடுத்து இவர் யூஸ் பண்ண ஆரம்பித்தார் ஒரு எக்யூப்மெண்ட்டாக. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு முறை இந்த பொண்ணு அனர்ஷா இந்த 30 எதுக்கு அவர் ஆப்ரேஷன் பண்ணார்னா இந்த அனர்ஷாங்கிற பொண்ணுக்கு இவர் ஒரு வாட்டி 2 கருத்தரிச்சு இருக்கும்போது 2 இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இந்த பொண்ணு வந்து சிவியரான ஃபீவரும் இறந்துருவாங்கிற கண்டிஷனுக்கு போயிட்டா. இவளை எப்படியாவது மாடி காப்பாற்றி எடுக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த 30 ஆப்ரேஷன் பண்ணார். அதுவும் அனஸ்தீஷியா இல்லாமல். அதுதான் அதோடைய மெயின் பாயிண்ட். இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்ல அந்த சுச்சுவேஷன் நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாது. அனஸ்தீஷியா இல்லாமல் ஒரு ஆப்ரேஷன் எப்படி இருக்கும்? கரிய அறுத்து ஒரு கசாப்பு கடையில் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதை பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய இந்த பண்ணால அவருக்கு வந்து ஒரு தாக்கமே வரல. ஏன்னா அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசாக இருந்தனால இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சாதாரணமாக விஷயமே போயிருச்சு. மிச்ச பொண்ணுங்களும் இதே மாதிரி அவருடைய ஹாஸ்பிட்டலில் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதே சமயம் ஹாஸ்பிட்டலில் வர்ற ஒயிட் லேடிஸ், இதை முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும், ஹாஸ்பிட்டலில் வர பெய்ட் ஒயிட் லேடிஸ் பெய்ட் பண்ணி வர்ற பேஷண்ட்ஸுக்கு அனஸ்தீஷியா கொடுத்தோம் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. அதாவது அந்த காலத்தில் அனஸ்தீஷியா இல்லைன்னு இல்லை, அனஸ்தீஷியா இருக்குது, இட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். அதனால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இந்த பொண்ணுங்களுக்கு அதை யூஸ் பண்ணல. பே பண்ணி வர்ற ஒயிட் லேடிஸ்க்கு அதை யூஸ் பண்ணுறாரு. அனஸ்தீஷியா கொடுத்தோம் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. இதுக்கான அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காரு. என்னன்னா ஒயிட் லேடிஸை விட இந்த நீக்ரோஸ் பிளாக் பீப்புள்ஸுக்கு வில் பவர் அதிகம், ஸ்கில் ஜாஸ்தி, பாடி ஸ்ட்ரென்த் அதிகம், அதனால் அவங்க அதை வந்து தாங்கிக்கிடுவாங்க. இது ஒரு வகையான ஒரு எனக்கு சொன்ன அந்த ஆளை ஒரு என்ன இல்லை எல்லா ஜீனியஸுக்கும் ஒரு சின்ன ஒரு லூஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்தளவுக்கு ஒரு லூஸ் மாதிரி இருந்திருப்பார் போல இருக்கு. ஏன்னா யோசிச்சு கூட பார்க்க முடியாத விஷயம்.
அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பண்ணி அவர் வந்து அதை சக்சஸ் ஆயிடுறாரு. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு இதாகிறாரு. இருந்தாலும் அந்த நாலு அந்த மூணு லேடிஸோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு பிளாக் பீப்புள்ஸுங்கிறனால அவங்க வந்து அதை எவ்வளோ தூரம் மோசமாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் பயன்படுத்திருக்காங்க. எனக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் ரொம்ப வந்து கோபத்துக்கு ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா சாதாரண ஒயிட் லேடிஸ் எல்லாருக்கும் ஒரு அந்த நான் ஆரம்பகட்டத்தில் இதை வாசிக்க ஆரம்பிக்கும் போது அப்போ அந்த காலகட்டத்தில் அனஸ்தீஷியா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், கண்டுபிடிக்கல அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால அதை வந்து ஒயிட் லேடிஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அது வந்து ஸ்லேவ்ஸ், அவங்க வந்து அடிமைகள் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுக்காம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. பிரசவ வலி எவ்வளோ பெரிய வலியும் தெரியும். அதில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது இந்த கருத்தை நீங்கள் தான் சொல்லணும். அவர் வந்து உண்மையிலே நல்லது தான் பண்ணியிருக்காரா இல்லை கெட்டது பண்ணியிருக்காரா கமெண்ட்டில் தெரியுங்க. மறக்காமல் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த அறிவு வந்து நாலு பேருக்கு போய் சேரும். கூடவே நோட்டிஃபிகேஷனில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஆள் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.